மூணு விஷயம், ஒன்னு லாபிங், அடுத்தது வந்து டெவலப்மெண்ட், அடுத்தது வந்து இந்த சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இது வந்து என்னடா, ஒரு டெட்லைன் வச்சுக்கணும். இப்போ இந்த வருஷம் 10,000 கொடுக்குறேன், அடுத்த வருஷத்துக்குள்ளோ உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்குறேன், அப்போ வந்து 5,000 தான் கொடுக்குறேன். புரியுது அவங்களுக்கு? இந்த மாதிரி அவன் பிளான் பண்ணிக்கினா லைஃப் லாங் விஷயம் மாறும். ஓகே, இப்போ நீங்க வந்து லோகேஷ் பாபு பத்தி கேட்டீங்க, அவங்க அப்பாவே வந்து லாபிஸ்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எம்டிஆர்னுடைய பக்தன், ஆனா சிரஞ்சீவி ஃபேன். எதுக்கு நான் ஏன் பாலகிருஷ்ணா ஃபேன் ஆகல சொல்லுங்க? பாலகிருஷ்ணா கிட்ட அந்த ஸ்பார்க் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ என்டிஆர் லீடர்கா, என்டிஆரை வந்து லீடரா ஸ்வீகரிச்சுக்கணும், சந்திரபாபு நாயுடு வந்து லீடரா ஸ்வீகரிச்சுக்கணும், நிறைய பேர் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ லோகேஷ் நாயுடு போய் அவன் ஆக்செப்ட் பண்ணுவான். புரியுதா? அதாவது வந்து என்னன்னா மாப்பிள முறுக்குன்னு வாங்க, அதனால அவர் மாப்பிள்ளை ஆகிறது வரைக்கும் எல்லாரும் மாப்பிள்ளை காஃபி கொடுவோம், மாப்பிள்ளைக்கு ஃபேன் போடுவோம்னு. கல்யாணமே கேன்சல் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவாங்க? நெட்டி வதிப்பாங்க. இது மெயின் வந்து என்னன்னா, இப்ப இவங்க இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா, சந்திரபாபு நாயுடு கூட பண்ணலாம் இந்த தப்பை. அவன் என்னன்னு வச்சுக்கன்னா, நம்ம ஹைடெக்கு, நம்ம வந்து எல்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டரு, ஆன்லைன், இன்டர்நெட்டு, இதுல நம்ம புலியாயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, அவர் பிளான் தெரியுமா அவங்களுக்கு? 99 ஒக்கொக்க கலெக்டரேட் ஒத்தா ஒரு சைன் போர்டு இருக்குது, சைன் போர்டுல கம்ப்யூட்டர் மொத்தம், இவர் வந்து ஹைதராபாத்ல இவர் சேம்பர்ல உட்காந்து என்ன டைப் பண்ணாக்கா அது இங்க வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணாங்க. என்னடா சோகம்னா, அப்ப வந்து நெட் யூஸ் எக்ஸ் 2% தான், அங்க பல்க் மாட்டிச்சு. இப்ப கூட என்னடா 10% தான் நெட் யூஸ் எக்ஸ், 10% தான் இந்தியால. புரியுதா அவங்களுக்கு? அதனால இவங்க வந்து என்னடான்னா, சும்மா இந்த ட்விட்டர் பேஸ்புக்குன்னு சீனை போடாங்க. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இந்த சச்சிவாலயம்லாம் வச்ச மாதிரி, வார்டு சச்சிவாலயம், கிராம சச்சிவாலயம், இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த கொரோனா வராம இருந்திருந்தா இவ்வளவு கிட்ட டேம் வேஸ்ட் ஆயிருக்கும். அவங்க வேலை இல்லை. ஆமா, ஆல்ரெடி ஒரு மிஷினரி இருக்குல்ல, முனிசிபாலிட்டி இருக்குது, ஏதோ சம்திங், ஆஷா ஒர்க்கர்ல டபுள் அக்கௌண்ட் ஆகி போதில்ல. ராஜசேகர் ரெட்டி வித்யுத் பில்லு, அதே வித்யுத் உச்சத்தை வித்யுத் இஸ்தான் அண்ணாடு, சந்தோஷம், பாத்த பக்காயில் ரத்து அண்ணாடு, ஏமா கூட டபுள் அக்கௌண்ட். அர்த்தமாயிருந்தா? நீ உச்சித வித்யுத் இச்சினாவு வாரிக்கு நீள் வசதி சேதம் சேர்த்துட்டாடு, மல்லா நம்ம 100 கோடிலத்தோ தலையாட்டணும் மட்டும் டபுள் அக்கௌண்ட் ஆயிடும். புரியுதா அவங்களுக்கு? எப்பவுமே ரெண்டுத்துக்கும் வந்து லிங்க் வைக்கணும். அதாவது இவங்களுக்கு எல்லாருக்கும் இலவச மின்சாரம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன், அட் த சேம் டைம் இந்த ஜலயாட்டம் கம்ப்ளீட் ஆகும், கம்ப்ளீட் ஆகும், அந்த ஏரியால எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து தண்ணி வருதோ அவங்களுக்கு எல்லாம் உச்சித வித்யுத் கிடையாது. புரியுதா அவங்களுக்கு? அதாவது வந்து என்னடா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும், இஷ்டத்துக்கு வாரி விட்டோம் மொக்கை விடும். இப்போ வந்து என்னடா பண்ணோம்னா, ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றான், இப்ப இந்த கிராம சச்சிவாலயம், வார்டு சச்சிவாலயம் எல்லாம் இருக்குதான், இதுக்கு பேரலா இன்னொரு செட்டப் இருக்கு, இந்த செட்டப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி விட்டுருக்கும். புரியுதா அவங்களுக்கு? விஆர் இருப்பான், புரியுதா, டவுன் பிளானிங் ஆபீஸர் இருப்பான், இந்த மாதிரி நிர்வாகர்கள் எல்லாம் கட்டி எந்த இடத்துல காலியாகுதோ அந்த இடத்துல எல்லாம் அவனுக்கு பொசிஷன் கொடுத்துட்டு. சார் மெயின் சார் வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு பேங்க் நம்மளுக்கு கடை கொடுந்தா, அவன் மேல பாசத்தில் கொடுக்குறானா, ஏதோ ஒரு வகையில நம்மளை வந்து அடிமைப்படுத்திக்கலாம், அடிமைப்படுத்திக்கணும், அதுக்காக வைக்கிறான். அது வேர்ல்டு பேங்க்ல வந்து அமெரிக்கா ஷேர் தான் பெரிய ஷேர், அமெரிக்காவுடைய நல்லதுக்காக நம்ம எல்லாம் போட்டு கேட்டுறான். அவனே என்னடா சொல்றான்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சரை குறையும். இப்போ சுண்டக்காய் கால் போனோம், சமக்கூலி முக்கா போனோம்னு வாங்குவார். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை சார், நானே திடீர்னு செய்ய மாட்டேன், என் புஸ்தக பைத்தியம், லைப்ரரிக்கு ஒருத்தா 2,500 கோடி அப்படின்னு நான் அனௌன்ஸ் பண்ணேன். இவங்க என்னடா பண்ணுவாங்கன்னா, 2,000 கோடி வந்து லைப்ரரியன் சம்பளம், பில்டிங்கு, இது டேபிள், நாக்காளி, அலமாரி, இதுக்கே போடும், புக் வாங்க மாட்டான், புக் வாங்க மாட்டான், புக் 500 கோடிக்கு தான் வாங்கியிருப்பான். அது கூட என்னடான்னா, யாருன்னா மத்த
சித்தூர் முருகேசன் வாழ்க்கை வரலாறு, சித்தூர் முருகேசன் சித்தூர் புலி அப்படின்னு ஏறிந்தா நம்ம இதுக்கு ஆர்டர் பண்ணா சிஎம் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு அதுக்கு ஆர்டர் போட்டோம். இதுதான் பிரச்சனை. இங்க இது வந்து என்னன்னா மெயின் வந்து இந்த வார்டு வாலண்டியர்ஸ் கிராம வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து இன்னும் அவங்களுடைய சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணி இன்னும் சர்வீசஸ் வாங்கி. ஆமா, அதாவது வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும் டைரக்ட் லிங்க் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு இதே மாதிரி காலத்து ஓட்டுல வந்து கொஞ்சமா சாயம் வெளுத்துரும். புரியுதா அவங்களுக்கு? இப்பயே பாக்குறோம்ல இது சோசியல் வாரண்ட் பண்ண டார்ச்சருக்கு அவன் தற்கொலை பண்ணினான், அது இது அது மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது பிரச்சனை. லோகேஷ் நாயுடுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது.